ஹாய், ஹலோ, வணக்கம் எல்வி வியூவர்ஸ். இன்னைக்கு சண்டேங்க. இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான கோலம், பிக்னஸ் கூட போடுற மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கேன். எத்தனை புள்ளி பார்த்தீங்கன்னா, 7 புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணி 1 புள்ளியில் முடிகிற மாதிரி. இது ஒரு நேர்புள்ளி கோலம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த கலரும் இன்னைக்கு நான் கொடுக்கலங்க, வெறும் கோலமாவில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்கும் பண்ணி அண்ட் சிலர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்கள பர்சனலாக தேங்க் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட பேரை வந்து படிக்கலாம்னு சொல்லி நினச்சேன். அவங்களோட பேரை இன்னைக்கு படித்து அவங்களுக்கு தேங்க் பண்ணவும் போகிறேன். கிருத்திகா அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர், இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த வீடியோஸில் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஃபஸ்ட் வீடியோவிலேருந்து நீங்கள் பார்க்கலாம் இவங்களோட கமெண்ட்டை. அடுத்தது ரிச்னஸ் அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ரீசன்ட் டேஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டனிங் வீடியோஸில் சப்ஸ்கிரைபர்ஸாக வந்தவங்க, அவங்க இப்போவும் ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்மாவதி அப்படின்றவங்களும், மனோஜ் காந்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் வைத்தியநாதன் அண்ட் சாண்டியோ சாண்ட்ரா, இவங்க எல்லாருமே நமக்கு கார்டனிங் வீடியோஸில் சப்ஸ்கிரைபர்ஸாக வந்தாங்க. இருந்தாலும் அவங்க இப்போ கூட ரெகுலராக நமக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சிவன் அழகன் அப்படின்றவரும், ஷர்மிளா அப்படின்றவங்களும் இப்போ நம்ம கோலம் வீடியோஸில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. உங்களோட சப்போர்ட் எப்பவும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த 8 பேருக்கும் இந்த உமன்ஸ் டேக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ என்ன கிஃப்ட்னு சொல்லி இன்னும் பிளான் பண்ணல. பிளான் பண்ண பிறகு உங்களுக்கு காமிச்சு உங்களோட அட்ரஸ் வந்து எனக்கு பர்சனலாக அனுப்பிச்சு வைங்க. உங்களோட அட்ரஸ்க்கு எங்களோட கிஃப்ட் வந்து வீடு தேடி வரும். இதோட நம்ம கதை என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எக்ஸாம் அப்படின்றதுனால, எக்ஸாமுக்கு சரியாக படிக்காததுனால 3 பேரும் கட் பண்ணிட்டு வீட்லேயே இருக்கிறாங்க. மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. பிரின்சிபல் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறாங்க. பிரின்சிபல் போன பிறகு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பசங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கல்யாணத்துக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரின்சிபல் சரி ஓகே பரவாயில்ல, நல்லா படிச்சுட்டு வந்து ஒரு 3 நாள் கழித்து ரீ எக்ஸாம் எழுதிட்டுங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்கிறாரு. அதுக்கு இந்த பசங்க சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. பசங்க நல்லா படிச்சுட்டு வராங்க. 3 நாள் கழித்து பசங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறாரு. 3 பேரையும் தனித்தனியாக வேறு வேறு ரூமில் உட்கார வச்சு அவங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறாரு. அந்த க்வெஸ்சன் பேப்பரை படித்தப்போ தெரியுது, முதல் க்வெஸ்சன் வந்து யாரோட கல்யாணத்துக்கு போனீங்க, 2வது க்வெஸ்சன் வந்து மாப்பிளையும் பொண்ணும் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, 3வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியில் போனீங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. கீழே குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா எழுதுங்க, இல்லைன்னா நேராக என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷனும் பண்ணுறாரு. இது மாதிரி நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் நம்மக்கிட்ட பொய் சொல்லுவாங்க. அந்த பொய் நமக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பொய் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நினைக்கும் போதே காமெடியாக இருக்கும். ஸோ இதோட நம்ம கோலமும் முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி கதையும் கோலத்தையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு கோலம் இன்னொரு கதையில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.